எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை இப்ப அறிவிச்சிட்டாங்க. பிசிசிஐ ஸ்ரீலங்கா வெர்சஸ் இந்தியா டைம் டேபிள் ஸ்கெட்யூல் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க, அட்டவணை அறிவிச்சிருக்காங்க, எந்தெந்த டேட்டில் எந்தெந்த மேட்ச் நடக்க போகுதுன்றதை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தரமாக போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சிறுகிரிச்சி தான் உயிராக போயிட்டு சொல்லிடுச்சாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு முடிவை வந்து பிசிசிஐ கையில் எடுத்திருக்காங்க. ஒரு புதிய இந்தியா டீமே பி இந்தியா டீம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பேசியிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துருவாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். சரி ஓகே, நம்ம மேட்ச்சுக்குள்ளே வரேன். மேட்சோட டைம் டேபிள் இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஜூலை 5ஆம் தேதி வந்து இந்தியா பிளேஸ்லாம் வந்து இதுக்கு கிளம்புறாங்களாம், அதாவது ஸ்ரீலங்காவுக்கு வந்து கிளம்புறாங்களாம், அப்படி தான் வந்து சொல்கிறாங்க ஓகேவா. பட் டேட்டு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க, டைம் டேபிள் அட்டவணை வந்து அறிவிச்சிருக்காங்க. முன்னாடி வந்து சொன்னாங்க 3 ஒன்டே மேட்ச்சு 5 T20 போட்டி விளையாட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து 3 ஒன்டே மேட்ச் 3 T20 போட்டி ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஒன்டே மேட்ச் தான் நடக்குது. என்னையும் நடக்குதுன்னா 13ஆம் தேதி நடக்குது, ஜூலை 13ஆம் தேதி முதல் இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஒன்டே மேட்ச் வந்து நடக்குது, 50 ஓவர் போட்டி நடக்குது. 2ஆம் போட்டி வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி, 3ஆம் போட்டி அதாவது ஒன்டே மேட்ச்சில் ஃபைனல் மேட்ச் வந்து 19ஆம் தேதி நடக்குது ஸ்ரீலங்காவில். 19ஆம் தேதி 3ஆவது ஒன்டே மேட்ச் வந்து நடக்குது, 50 ஓவர் மேட்ச்சு இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா T20 போட்டி எல்லாருமே விரும்பி உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு போட்டி T20 போட்டி தான். அந்த போட்டி எப்போ நடக்குதுன்னா 22ஆம் தேதி நடக்குது, ஜூலை 22ஆம் தேதி நடக்குது முதல் போட்டி. 2ஆம் போட்டி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜூலை 24ஆம் நான்காவது டேட்டில் வந்து நடக்குது, ஜூலை 24ல் நடக்குது. அதுக்கடுத்து ஃபைனல் போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி நடக்குது, இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா T20 போட்டி ஸ்ரீலங்காவில் ஓகேவா நடக்குது ஓகேவா. அவ்வளோதாங்க டைம் டேபிள், அட்டவணையை வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அட்டவணை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த கமெண்டை வந்து வீடியோவில் போட்டே சொல்லியிருக்கலாம் ஓகேவா. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இளம் டீம், ஒரு இளம் இந்தியா, ஒரு புது இந்தியா மோத போது ஸ்ரீலங்காவோட. ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ மலிங்கா வேற கொண்டு வர போகிறாங்களாம். மலிங்கா ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வந்து திருப்பி ஒரு ரிட்டையர்டெல்லாம் வாபஸ் இந்த எப்படி டிவிலர்ஸ் ரிட்டையர்டெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு திருப்பி டீமுக்குள்ளே இணைந்துட்டார். டிவிலர்ஸ்லாம் அது மாதிரி இப்போ மலிங்காவும் இணைந்துட்டாரான் டீமில். முதல் இந்தியா டீமோடே வந்து விளையாட போகிறாராம், இந்தியா ஒன்டே மேட்ச் இந்தியா T20 போட்டியிலே விளையாட போகிறாராம் மலிங்கா. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த ஒரு வீடியோ பார்க்கும் போது. வீடியோவில் தான் நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாய்.